திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்துள்ளது. மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் மணப்பாறை குளம் வேகமாக நிரம்பியது. குளத்திலிருந்து வெளியேறிய நீர் கால்வாய் பகுதிகளில் சரியான பராமரிப்பு இல்லாததால் மணப்பாறை நகராட்சிக்குட்பட்ட பூமாலைப்பட்டி, சீதராம்பட்டி, ஜே நகர், சொக்கலிங்கபுரம், வெள்ளைக்கல், காசாநகர் ஆகிய பகுதிகளில் வெள்ளநீர் தேங்கி வீடுகளுக்குள் புகுந்தது. அப்பகுதிகளிலிருந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பொத்தமேட்டுப்பட்டி தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் நகரத்தின் ராஜீவ் நகர், இந்திரா நகர், மணப்பாறை பேருந்து நிலைய பகுதிகளிலும் வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்துள்ளது. மாமுண்டி ஆற்றில் விடத்திலாம்பட்டி ஷட்டரில் நீர் நிரம்பி வழிகிறது. மணப்பாறை மாமுண்டி ஆற்றில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆற்றின் கரையோரத்தில் உள்ள ஆண்டவர் கோவில் பகுதி வீடுகளிலும் வெள்ளம் சூழ்ந்ததால் ஆத்திரமடைந்த மக்கள் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.